விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து உளுந்தூர்பேட்டை என்ற தனி மாவட்டம் அமைக்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வணிகர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மற்றும் கடை அடைப்பு நடைபெறுகிறது. இதுகுறித்து வணிகர் சங்க தலைவர் முகமது கனியுடன் நமது செய்தியாளர் மேற்கொண்ட நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து உளுந்தூர்பேட்டையை தலைமையாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் அமைக்கணும்னு சொல்லி இப்போ உளுந்தூர்பேட்டை வணிகர் சங்கம் சார்பில் இந்த உளுந்தூர்பேட்டை பகுதியில் அனைத்து கடைகளும் அடித்து இப்போ இந்த பகுதி மக்கள் வந்து உண்ணாவிரதம் ஈடுபட்டிருக்காங்க. இந்த உண்ணாவிரதம் குறித்த காரணம் குறித்து வணிகர் சங்க தலைவர் முகமது கனி நம்ம உள்ள இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதான் சார், இந்த உண்ணாவிரதம் எதுக்காக நடத்துகிறீங்க? இது குறித்து உங்களோட கோரிக்கை தமிழக அரசுக்கு என்ன தெரிவிக்க விரும்புகிறீங்க? விழுப்புரம் மாவட்டம் இரண்டாக பிரிக்கும்போது நிர்வாக காரணங்களுக்காக மாவட்டம் பிரிக்கிறது. அந்த நிர்வாக காரணங்கள் மையப்பகுதியில் அமைய வேண்டும். இங்கேருந்து பேரங்கியூர்லேருந்து சின்ன சேலம் கூட்டுறவு வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தின் இந்த மேற்கு பகுதி அமைந்திருக்கிறது. இந்த இப்போ மேற்கு பகுதியின் நடு சென்டர் பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை தான். சின்ன சேலத்துலேருந்தும் வர்றதுக்கு உளுந்தூர்பேட்டைக்கு 50 கிலோமீட்டர் தான், பேரங்கியூர்லேருந்து வர்றதுக்கும் 25-30 கிலோமீட்ரு. பேரங்கியூருக்கு பக்கத்தில் 8 கிலோமீட்டரில் விழுப்புரம் இருக்குது, தலைநகரம். இதை பிரித்தா இங்கேருந்து சின்ன சேலம் இந்த மாவட்ட தலைநகரம் ஆயிடுச்சுன்னா பேரங்கியூருக்காரங்க 90 கிலோமீட்டர் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அங்கேருந்து அவங்க இப்போ 90 கிலோமீட்டரு விழுப்புரத்துக்கு போகிறாங்க, ஆனால் உளுந்தூர்பேட்டைக்கு வந்தால் 50 கிலோமீட்டரில் அவங்க வந்துடலாம் சின்ன சேலத்துக்காரங்க. ஆகையால் உளுந்தூர்பேட்டை மையப்பகுதியில் அதையும் அத்தனை சாலைகளும் NH 45லேருந்து அத்தனை விரிவான போர்வே சாலைகள் அனைத்தும் இங்கே அமைந்திருக்கிறது. எந்த ஒரு ஆபத்தோ ஒரு நல்லதோ என்றாலும் எல்லா ஊருக்கும் இங்கேருந்து உடனடியாக சென்று விடலாம். ஆபத்தையில் உள்ள உயிரை காப்பதற்கும் அது சௌரியமாக இருக்கும், நிர்வாக வசதிக்கும் ஜனங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். பூலோக அடிப்படையில் இது மையப்பகுதி அமைந்திருக்கிறார். இந்த மாவட்ட தலைநகர் ஆக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து பொதுமக்களும் வியாபாரிகளும் அனைத்து சங்கங்களும் வழக்கறிஞர்களும் நோட்டரி சங்கம் அரிமா சங்கம் ரயில் நிறுத்தம் மாவட்டத்தின் தலைநகரமாக கூடிய இந்த ஊரில் 50-60 ஆண்டு காலமாக ரயில் இருக்கிற ஒரு நிலையம் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்த வேண்டியதே இல்லை. அதை நிறுத்துவதற்காகவும் இதை சேர்த்து உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கும்.